அலாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிமா கிச்சன். குட்டிமா கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஃபுட்டு தான்ப்பா பார்க்க போகிறோம், அவுல் சப்பாத்தி. இந்த அவுல் சப்பாத்தி ரொம்பவே ஹெல்த்தியான உணவு. செய்வாங்க, நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நான் ஒரு கப் அவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதே கப்பில் ஒரு அரை கப் புட்டுக்கடலை, அதையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப் எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் வந்து எடுத்தால் போதும். ஒரு கப் அவளுக்கு, அரை கப் பொட்டுக்கடலை. இதை வந்து லேசாக நம்ம வறுத்து விட்டுக்க போகிறோம். லேஸ் ப்ரௌனிஷாக மட்டும் வந்தால் போதும், ரொம்பலாம் வறுக்க வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வறுத்துடுங்க போதும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து இதை கிரைண்ட் பண்ண போகிறோம். இந்த கிரைண்ட் பண்ணுறது எப்படின்னா, வந்து கொஞ்சமாக அவளும் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் லேசாக இருக்கட்டும், ஒன்று ரெண்டாக மட்டும் திரித்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கிரைண்ட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் நான் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம். அப்புறம் நான் வந்து கொஞ்சமாக பனக்கற்கண்டு சேர்த்துருக்கேன். அது நீங்கள் வேண்டாம்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு பொடி. நம்ம காரத்துக்கு வேறு ஒன்றுமே சேர்க்கல, மிளகு பொடி மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இடியாப்ப மாவு, அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருந்த உடனே நம்ம கையை வச்சு சப்பாத்தி மாவு இதுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். இப்போ இதை கூட இன்னொரு இது ஆட் பண்ண போகிறோம், தேங்காய். அதையும் லேசாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் லேசாக ப்ரௌனிஷாக மட்டும் வந்தால் போதும், இதே மாதிரி வந்தால் போதும். இதையும் ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை மட்டும் எடுத்து சப்பாத்தி உருட்டிக்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. சரி, இப்போ சப்பாத்திக்கல் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஊட்டி வச்ச மாவை அதில் போட்டுக்கலாம். இந்த அவுல் வந்து சாப்பிட்றது மூலமாக உலகுக்கு ஏராளமாக நன்மை கிடைக்கு. இது வந்து உடல் சூட்டை தணித்து நல்ல ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது இந்த அவுல். இந்த அவசரமான சூழல் கூட பசியை போக்கக்கூடியதாக இருக்குது. இதை அப்படியே கூட சாப்பிடலாம். இது சமைச்சு தான் சாப்பிடணும் அப்படின்லாம் இல்லை, பச்சையாகவும் சாப்பிடுவாங்க, அதுவும் நல்லா ருசியாக இருக்கும். இதில் வந்து வெள்ளை அவுள், சிவப்பு அவள்னு ரெண்டு எண்ணெய் இருக்குது. அதெல்லாம் நான் சிவப்பு அவள் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். வெள்ளையோட சிவப்பில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சத்து இருக்குது, அதனால் நான் சிவப்பு அவள் தான் எடுத்திருக்கேன். நல்லா பாருங்கள், நல்லா சாஃப்டாக சப்பாத்தி ரெடி ஆகிட்டு. இன்னொன்று உங்களுக்கு போட்டு காமிக்க, அது மாதிரி ஆயில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உருட்டி வச்ச மாவு அதில் போட்டுக்கலாம். இது சீக்கிரமே குக்கும் ஆயிரும், ரொம்ப நேரம் எடுக்காது. அவ்வளோதாங்க, இப்போ ரெண்டாவது போட்டு எடுத்தாச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இது காலை உணவாகவும் எடுத்துக்கலாம், நைட்லேயும் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். காலையில் நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் வேலை பார்க்குறதுக்கு. நல்லா கார சட்னி வச்சு உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வச்சு தொட்டுக்க வச்சு சாப்பிடுங்க. இப்போ நான் பிச்சு காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு.
பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. ஓகேங்க, இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே குட்டிமா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.